tribal blessing, Zebulon and Issachar. Zebulon, Issachar, ரெண்டு கோத்திரங்களை கர்த்தர் பார்த்து முடிக்க போகிறோம். Tribal blessing of Israel, part 9. கோத்திர பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் பாகம் 9, உபாகம் 33, 12-19 வாசிக்கிறோம். வெளியே புறப்பட்டு போகையில் இசக்காரே நீ உன் கூடாரங்களுக்கு தங்கையில் சந்தோஷமாயிரு. செபுலோனே இசக்காரே ரெண்டே சேர்த்து சொல்லி சேர்த்து உனக்கு இந்த செய்தியை கொடுக்கிறேன். செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையில் இசக்காரே நீ உன் கூடாரங்களுக்கு தங்கையில் செபுலோன் வெளியே புறப்பட்டு போகிறார். Rejoice, Zebulun, in thy going out, and Issachar in thy tents. Issachar வந்து கூடாரங்களிலே தங்கியிருக்கிறான். ஒருத்தன் கூடாரத்தில் இருக்கிறான், ஒருத்தன் வெளியே போறான். செபுலோன் வெளியே போறான், இவன் கூடாரத்தில் தங்கியிருக்கிறான். அடுத்தபடியா வாசிக்கலாம் 19. கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அறிவிப்பார்கள் என்றார். செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் ரெண்டு பேருமே சரியா தான் சொல்றாங்க. ஜேக்கப்பும் மோசஸும் சொல்றது ரெண்டு கரெக்டா இருக்கு. ஜேக்கப் சொல்லி 300-400 வருஷத்துக்கு பிறகு மோசஸ் சொல்லுற ரெண்டுமே அந்த வசனம் சரியா இருக்கு. செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். And his borders are beyond the Sidon. இது சீதோன் வரைக்கும் இருக்கும். சீதோன் வந்து கடற்கரை பட்டணம், தீவு சீதோன் வந்து கடற்கரை பட்டணம். ரொம்ப பிசினஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னதாக அது தனிக்குள்ள கடலுக்குள்ள போயிட்டு மத்திய கரைக்கடை சமத்துக்குள்ள போய்விட்டது. கப்பனவும் பட்டணமா இருந்து அது வந்து இயேசு கிறிஸ்துவை சபித்தார். அதை பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு 300 வருஷத்துக்கு பிறகு அது தனிக்குள்ள போயிட்டு இப்பொழுது தீவு சீதோன் பட்டணமும் இல்லை, கப்பர்நகமும் இல்லை. அப்பொழுது அது இருந்தது, அது சீதோன் வரைக்கும் இருக்கும். 14 வாசிக்கலாம். ஒரு பலத்த கழுதை என்று சொல்லப்பட்டது. இசக்கார் வந்து ஸ்ட்ராங் ஆஸ், Issachar is a strong ass. அவர் பலத்த கழுதை, ரெண்டு பொதி மத்தியில் அவர் படுத்து இருக்கிறார். அவன் இன்னும் 15 வசத்தை வாசிக்கிறோம். அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கத்திற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறான். இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்று கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுறவனானான். இதமாக அந்த செபுலோன் இசக்காரை குறித்து ரெண்டு இடங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு இடமும் பக்கத்துல பக்கத்துல தான் சொல்லியிருக்கு. மோசஸ் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. ஜேக்கப் சொல்லப்படுது ரெண்டையும் அருகில அருகில சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு கோத்திரமும் ஒன்றோடு ஒன்று அருகாமையில இருக்கு. ஒன்றுக்கொன்று அது பக்கத்துல இருக்கிறது, ஒன்றுக்கொன்று அது இசைவாக இருக்கு. ரெண்டு கோத்திரத்துக்கும் சேர்ந்து அங்கே ஆசீர்வாதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யூதா கோத்திரத்தை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணல, அல்லது தான் கோத்திரத்தை கொண்டு ஜாயின் பண்ணல. இந்த ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அது வந்து இசக்கார் செபுலோன் தான். லேயாளுடைய பிள்ளைகள் மொத்தம் 6, ரூபன், சிமியோன், லேவி, யூதா. அதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு பின்பு கிழக்கு ரெண்டு பிள்ளைகள் திறக்கிறது, அதான் இசக்கார் செபுலோன். இல்லை இது உயர்த்தாய் பிள்ளைகள் இசக்கார் செபுலோன். ரெண்டு பேரும் ஒன்னுக்கு அடுத்தால ஒருத்தர் பிறந்திருக்கிறான்.
இதுதமாக அங்க பிறக்க சொல்லையும் அருகாமையில தான் பிறந்திருக்கிறாங்க. ஒரே தாய் ஒரே தகவலுக்கு பிறந்த பிள்ளைகள். ஆனா இவங்க வந்து பக்கத்துல குடியிருக்கும் பக்கத்துலதான் அமைச்சிருக்கு. இது இவனுக்கு எப்படின்னா சீட்டு போடும் பொழுது கிடைக்கிறது. யோசுவா 19 சீட்டு போடப்படுகிறது. அவங்க எந்த இடத்துல குடியிருப்பாங்க என்கிற குடியிருப்பின் எல்லைகளை ஆண்டவர் முன்குறித்தே அறிந்திருக்கிறார். அப்போ சில 17:26 என்ன எழுதப்பட்டிருக்கிறதால் நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை அவர் முன்குறித்திருக்கிறார் கேள்விக்கு வாசிக்கலாம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளில் குறித்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் முன்குறித்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், வளசபாகத்தில் இருக்கிறோமா, அல்லது ஏதோ எஜெண்டல் அங்கே நம்ம போரில் இருக்கணுமா, ஐயப்பன் தாங்கல்ல இருக்கணுமா, அல்லது ஆவடி பெரம்பூர்ல இருக்கணும், எப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த ஆண்டவர் அதை உலகத்தோட்டத்துக்குமா முன்குறித்திருக்கிறார். நம்மளாம் அந்த இடத்த தெரிந்து கூடாது. நானா வளசபாகத்தில் வந்து தான் தங்குவேனே, நானா தெரிஞ்சு கூடாது. கர்த்தர் என்ன கருத்து கொடுத்திருக்கிறார். அதே போல உங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் நீங்க எந்த இடத்துல தெரிந்து கொள்ள, அந்த காலங்கள் என்னது, வாடகை வீட்டுல இருந்து போறவங்க கூட அந்த காலத்தை அவர் முன்குறிச்சுக்கிறார். எவ்வளவு காலம் ஒரு வீட்டுல இருக்கணும், பிறகு எங்க வீட்டுக்கு போ, எந்த வீட்டுக்கு போகணும், அந்த அவன் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி பிலீவ் பண்றதுக்கு நம்முடைய மனசை நல்ல மாதிரி பக்குவப்படுத்தும். அப்படி உங்க மனசை பக்குவப்படுத்த சேர்ல வார்த்தையும் படிப்பாங்கன்னா அழுது குழந்தைகிட்டு மனுஷங்க அழுது புலம்புறாங்கன்னா காரணம் என்ன, பிரசங்கத்தை கேட்டும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அதனாலதான் அவங்க அழுது புலம்புறாங்க. அவனுக்கு வந்து தேவனுடைய தீர்மானம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தீர்மானம் என்னன்னு தெரிஞ்சுன்னா அழுது புலம்ப மாட்டாங்க. அழுகிறதும் புலம்புறதும் அவிஸ்வாசத்துக்கு அடையாளம். அது வந்து சாத்தான் கொண்டு வருகிறார், அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். கர்த்தர் என்னை கருத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் இந்த சாதத்தை கொண்டிருக்கிறார், என்னை கொண்டு ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஒருவேளை லைஃப் டிபிகல்டா இருக்கலாம், லைஃப் வந்து கொஞ்சம் இன்டிஃபரண்டா இருக்கலாம், அதையும் ஆண்டவர் நல்லதா மாற்றுவார். நீ சோதனை பண்ணா ஆவிக்குரிய பிள்ளைகள், அதாவது இந்த செய்தியில வந்து இன்னும் சாதன மார்க்கமாகவும் இன்னும் அவிஸ்வாச மார்க்கமாகவும் இருக்கிறதுக்கு நான் அறிவு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கர்த்தரை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் இந்த உலக வாழ்க்கையை குறித்தும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. செய்தி கொடுக்கும் பொழுது இதனால் பைபிள் இருந்து இந்த உலக வாழ்க்கையை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் தந்திருக்கிறார். அது எல்லாருக்கும் நான் கொண்டு வர முடியுமா, என்னால கொண்டு வர முடியாது. நான் ஒருவேளை நான் டீச் பண்ணலாம், அவ்வளவுதான், நான் என்னால செய்ய முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் தான் அவங்க இதயத்துல கொண்டு வரும். எல்லாம் கொண்டு போக கூடாதா பாருங்க, இசக்காரும் அந்த செபுலோனுடைய ஆவி வந்து ஹார்மோனியாவும் உன்னோட ஒண்ணு இசைவாரு கத்துறது அறிந்திருந்தார். ஜூடா ஸ்பிரிட்டும் இவங்க ஸ்பிரிட்டும் இசைவாக பக்கத்துல பக்கத்துல வச்சா நல்லா இருக்க. அதனால ஆண்டவர் ஜூடா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டு ஸ்பிரிட்டையும் இந்த ரெண்டு கோத்திர ரெண்டு டிரைப்ஸையும் பக்கத்துல கொண்டு வரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவாயிருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க கூட எல்லாரும் இசைவா இருக்க முடியுதா? பெற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நம்ம இசைவா இருக்க நம்மளால முடியலன்னா நம்ம ஸ்பிரிட்ல ஏதோ ஒரு தவறு இருக்கு. நம்ம ஸ்பிரிட் உலக பிரமாண மக்களோடு கூட இணைகிறது அல்லது அவிசுவாசிகளோடு இணைகிறதுன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஏன் பசுத்தவான்களோட சேர முடியல அப்படி சேரு? இசக்காரு சபுலோன்னு சேர்த்து சொல்லப்படும்.
நம்ம வந்து ஆவிக்குரியவங்களா இருந்தோம், ஆவிக்குரியவங்களோட இணைவோம். உலக பிரமாணம்னா உலக பிரபோட இணைவோம். ஆவிக்குரியவங்களோட இணைய நம்மளால முடியாது. அதாவது இனம் இனத்தோட சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. காலம் காலத்தோடு சேரும், புறா புறா புறாவோடு சேரும், காலமும் புறாவும் சேரா. நம்ம ஒரு ஹார்மோனி இசைவு தேனுடைய ஆவியோடு கூட நமக்கு இசைவு இருக்கு. என்றால் தேனுடைய ஆவியை பெற்ற மக்களோடு கூட சமாதானமாக, சந்தோஷமாக, ஒரு மனதாக, ஃபெலோஷிப்பாக நம்ம இருக்க முடியும். காரணம் நமக்குள்ள இருக்க அந்த இசைவு தான், அந்த ஹார்மோனி. ஒன்றோடு ஒன்று இசைகிற தன்மை, ஒன்றோடு ஒன்று இசைகிற தன்மை இருக்கிறது. இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏழு சபை காலத்தை நீங்க பாருங்க. இதை என்ன செய்யறாருன்னா எபேசுக்கு மேல தான் சிமிர்னா கொண்டு வரணும். சிமிர்னாவும் எபேசுன்னா ஜாயிண்டா இருக்க முடியும். ஏன்னா எபேசுங்கிறது நீளமா இருக்குது, அந்த பாகம் நீளமா இருக்குது. அதுல கூட்டு போயிட்டு நம்ம பெல்கல்தியா ஒட்ட வச்சா அது சரியா அந்த பிரமிடு வர சைஸ் வர ஆனவர் பாருங்கிறாரு. எபேசுக்கு பிறகு அது சிமிர்னா தான் வரும். அந்த சிமிர்னாவும் எபேசும் இணையும். இந்த பாடல்ல வந்து எரிஞ்சிருந்தால் இதை எபேசு சிமிர்னா பாத்தீங்கன்னா இங்க எபேசு இது அங்க வந்து எரிஞ்சிருந்தா பெருகும் இருக்கும். அதனால இதுதான் இணையும். அது ஆனவர் அப்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. லூத்தருக்கு பிறகு வெஸ்லி வரணும். லூத்தர் மெசேஜ் தொடர்ந்து வெஸ்லி மெசேஜ் வரணும். வெஸ்லி மெசேஜுக்கு பின்பு இதோ இந்த ஏழாம் சபையினுடைய செய்தி வர வேண்டும். இப்படி ஆண்டவர் இசைவாக வைத்து அந்த இத ஒவ்வொரு சபைக்கு மேல ஒவ்வொரு சபை, ஒரு வார்த்தைக்கு மேல வார்த்தை கட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றியும் கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றியும் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அந்த குணாதிசைகள் வந்து கடைசியாக பெர்ஃபெக்ட் மேல வரணும். இன்னைக்கு தலைக்கல் வரணும். தலைக்கல்லோடு கூட எது இசையும் என்றால் இந்த மனவாட்டி தான் இசையும். வேற ஒண்ணு இசை அப்படின்னா அந்த கூம்பு வந்து சரியா வராது. இது கரெக்டா இப்படி சைஸ் வரணும்னா அதுக்கேத்த பார்த்து தான் இணையும். கருத்தர் வந்து லுத்தர் காலத்துல தலைக்கல் வர முடியாது. வந்தா அது வந்து இணையாது. ஏதோ பெந்தேகாசல் காலம் வந்து நமக்கு முடிவடைந்து விட்டது. அது இணையாது, தலைக்கல்லோடு இணையாது. ஆனா நீங்களும் நானும் இணைய முடியும். ஹல்லேலூயா. இந்த சீல்ஸ் மெசேஜோடு கூட நம்மளுடைய சோல் இணையும். ஹல்லேலூயா. அதனால அதோட ஹார்மோனி ஆகும். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவர் வந்து ஞானமாக செய்திருக்கிறார். இவங்க வந்து தீர்க்க தரிசனம் உழைச்சிருக்கிறாங்க. மோசே உழைப்பதற்கு 300-400 வருஷத்துக்கு முன்னதாக ஜேக்கப் சொல்லியிருக்கிறார். இன்று மோசே ஆவியால சொல்லும் பொழுது ஜோஷுவா அந்த இடத்தை கைப்பற்றி சீட்டு போட்டு அந்த பந்து பற்றி சீட்டு போடும் பொழுது சீட்டை ஒருத்தர் எடுக்கும் பொழுது கரெக்டா அந்த இடம் வருது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடியே அது கரெக்டா வருது சார். அப்ப யார் பேஸ் பண்ணிருக்கிறா, மனுஷன் பேஸ் பண்ணிருக்கிறானோ அவன் முயற்சியில போயிட்டு அந்த இடத்தை கேட்டுக்கிட்டானா, அல்லது அவனுடைய ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்தை வாங்கிக்கிட்டானா, சண்டை போட்டு யுத்தம் பண்ணி எனக்கு இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கிக்கிட்டானா, இல்ல காட் பிளேஸ் பண்ணிருக்கிறார். எதனால சுவாசிக்கிறோம்? நம்ம அறிய வேண்டிய காரியம் என்ன வந்தாலும் ஆண்டவர் நம்ம எங்க பிளேஸ் பண்ணிருக்கிறார், நம்ம எந்த ஃபேமிலியில பிளேஸ் பண்ணிருக்கிறார், நாம எந்த சாதத்துல இருக்கிறோம், அந்த சாதத்துல நம்ம கத்திருக்கின்ற என்ன செய்ய வேண்டும், எப்படி உண்மையா இருக்க வேண்டும், எப்படி நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணணும் அறிஞ்சா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதாவது உலகத்துல தரணும், நம்ம உலகம் வந்து நமக்கு வந்து நல்ல மாதிரி இல்லையே, அப்படி நினைச்சு புலம்ப வேண்டி வரும். அல்லது நமக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டுன்னு உலகத்தை அறிவிக்கிறதுல பெருமையிலும் உலக உல்லாசத்திலையும் போவோம். உலகத்தின் மக்களை நம்ம அப்படிதான் பார்க்கணும். நம்ம அப்படியாப்பட்ட மக்கள் கிடையாது. நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த காலத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இதை கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைச்சிருக்கிறார். நம்மளை அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம என்னுடைய ஸ்தானத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், நான் செபுலோனா இருப்பேன் என்றால் செபுலோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கை நிறைவேறும். நான் இசக்காரா இருப்பேன் என்றால் இசக்கார் கோத்திரத்திலே நான் பிறந்திருப்பேன் என்றால் இசக்கார் கோத்திரத்தை குறித்து சொல்ல வார்த்தை என்னிலே அது நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவன் இசக்கார் வந்து செபுலோன் வந்து வெளியில இருப்பான். செபுலோனே நீ வெளியிலே புறப்பட்டு போகையில் அவன் செபுலோன் என்ன செய்யறா, மெர்ச்சன்ஸா இருக்கிறான், வியாபாரம் செய்கிற பிசினஸ் பீப்புள், மெர்ச்சன்ஸ், ட்ரேடர்ஸ். அவன் வெளியிலே புறப்பட்டு செல்கிறான். இதை இசக்கார் வந்து என்ன செய்யறா, நீ உன் கூடாரங்களில் தங்கி இருக்கு. அவன் கூடாரத்திலே தங்கியிருக்கிறான் என்றால் அவன் வெளியே போவதில்லை. அவன் இடத்திலே இருந்து விவசாயத்தை செய்கிறான், ஆடு மாடுகளை வளர்க்கிறான்,
இசக்கார் செபுலோனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ரொம்ப பெச்சையில் ரொம்ப செழிப்பான இடம். அதனால விவசாயம் ஆடு மாடுகளை வளர்ப்பது ரொம்ப செழிப்பான இடம். அதனால அவன் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா செபுலோன் என்ன செய்கிறான் என்றால் மெர்ச்சன்ஸா இருக்கிறான். அந்த சென்றால் அவன் என்ன சொல்லப்பட்டான் அங்கே ஆதியாமத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறார் 13 41 And his border shall be unto Sidon. அவனுடைய border வந்து சைதோன் என்று சீதோனாக இருக்கிறது. சைதன் தூய் சீதோன் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் அந்த border வந்து என்ன செய்யணுமென்றால் அதை நோக்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவன் வந்து மெர்ச்சன்ஸா இருக்கிறான். சிப்பு மூலமாக இவன் கடல் வழியாக பிசினஸ் பண்ணுகிறாங்க. அதிக பிசினஸ் பண்றாங்க. கோல்டு சில்வர் வெள்ளி இது எல்லாமே என்ன சொல்லிருந்தால் இந்த பாசனை திரவியங்கள் இங்கிருந்து அயல்நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். அயல்நாட்டிலிருந்து இங்கே கொண்டு வருகிறார்கள். இவ்விதமான பிசினஸ் பீப்புளாக இருக்கிறார். ஆனால் அவங்க கடல் அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது, கடற்கரை அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது, அங்கே கப்பல்கள் அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது, செபுலோன் கோத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதனால்தான் அவ்விதமாக எழுதியிருக்குது. ஆனால் அவர்கள் வந்து கடலை விட்டு கொஞ்சம் தூரத்துல தான் அந்த மேப்ல அவங்க இடம் அங்கே அப்படித்தான் இருக்கிறது. அதே போல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அது எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னா நம்ம வந்து என்ன சொல்ற காலத்துல இருக்கிறோம். சிலருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன், பாஸ்டர் நம்ம லவ்லிக்க தானே, லவ்லிக்க இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஒருத்தர் சொல்றாரு, நாங்க போய் சொன்னேன் நாங்க லவ்லிக்கால இல்லைன்னு நாங்க சொன்னோம். அவர் என்ன சொன்னார், உங்க பாஸ்டர் தப்பா சொல்றாரு, நம்ம லவ்லிக்க சபை காலம் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஏண்ட ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு ஏண்ட ஒருத்தர் சொன்னாரு. அதனால கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் நான் வாந்தி பண்ணி போடுவேன். லௌகிக சபை தான் கடைசி காலமாக அவன் கடற்துறை அவனுடைய கடற்துறையாக இருக்கும். செபுலோன் கடற்துறையாகவே குடியிருப்பான் சொல்லப்பட்டது. நம்ம லௌகிக்கவா, நம்ம லௌகிக்க இல்லை, நம்ம 8 சபை இருக்கா இல்ல 7 சபை தான். இதான் என்ன அர்த்தம் அங்க வந்து இந்த பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டும். யார் கேட்டாலும் சரியான படி சொல்லணும், நான் லவோதிக்கா இல்லை. ஆனா இந்த காலம் என்ன காலம், லவோதிக்கா சமீபம். உலகம் வந்து லவோதிக்கால இருக்குது. இதை என்ன செய்ய, சாபர்கள் லவோதிக்கால இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய மாதிரி வராதவங்க எல்லாம் லவோதிக்கால தான் இருக்கிறாங்க. அனலும் இல்லாத குளிரும் எல்லாமே இந்த ஆத்மா வெகுப்பா இருக்குது. லவோதிக்கால தான் இருக்கு. இந்த காலம் லவோதிக்கா சமீபம் தான். 7 தூதர்கள் தான் 7 சபைக்காரர்கள் தான். ஆனா நம்ம லவோதிக்கால இல்லை. நம்ம எந்த ஏஜ்ல இருக்கிறோம், பிரைட் ஏஜ், எச்சான ஏஜ். நம்ம லவோதிக்க காலத்துக்குள்ள இந்த காலம் வந்து லவோதிக்கியா, நம்ம உலகத்துல இருக்கிறோம். ஆனா உலகத்தான் இல்லை, இதான் உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா இயேசு சொல்கிறார், நீங்க உலகத்தான் அல்ல, உலகத்தை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கிறார். இங்கதானே இருக்கும், உலகத்துலதானே இருக்கும். அதே போல இந்த காலம் நவோதிக்கால நம்ம நவோதிக்காவுடைய அது அனலின் இல்லாம குளிரும் இல்லாம வெறுதுப்பா அப்படி நம்ம இல்லை. ஏதோ அது அசுரி பிள்ளைங்க சொல்லுகிறது தான் தரித்திரமும் குடும்பம் நிர்வாகியம் உள்ளவராக காணப்படுது. அந்த மாதிரி நம்ம இல்லை. அலலியா, அதான் நம்மளை சுத்தி நவோதிக்க இருக்கு, நம்ம நவோதிக்கால இல்லை. அலலியா, இவங்க கடற்கரையை நோக்கி இருக்கிறது. நவோதிக்கா நம்ம வெளியடைச்சிருக்கிறார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லட்டா புரிய முடியாது.
நீங்க வாழ்ற காலம் என்ன லவுதிக்கிற காலம், நான் லவுதிக்கல. அப்பதான் நீங்க நான் கிரைண்டா இருக்கிற, நான் வந்து அந்த லவுதிக்க விட்டு வெளியே வந்துட்டேன். இவங்க என்ன செய்யறாங்க என்றால், அங்க கடற்கரை நம்ம அந்த சிப்ஸ் இருக்குது, அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. இத கடற்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் என்றால் அவங்க கடற்கரையை ஒட்டி இல்லை, அங்க தள்ளிதான் இருக்காங்க. மெர்ச்சன்ஸா இருந்து அவங்க கடல் மூலமா அவங்க செய்யறாங்க. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கா, சொபுலோனை குறித்து நீ வெளியே புறப்பட்டு போகையும், இசக்காரை நீ கூடாரங்களில் தங்கியெல்லாம் கூடாரவாசியா இருக்கிறான், இருந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்க வெளியே புறப்பட்டு பிசினஸ் பண்றாங்க. இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவ அந்த பாசத்தை மறுபடியும் வாசிக்கலாம். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே இவன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. இதோ சந்தோஷமாயிரு. ஏன்னா இந்த செபுலோன் He said, rejoice Zebulon in thy going out and Issachar in thy tents. நீ வந்து சந்தோஷமாயிரு. Hallelujah. நீ பிசினஸ் பண்றா சந்தோஷமாயிரு. நீ விவசாயம் செய்யறா, ஆடு மாடு வளர்க்கிறா, இருக்கிற இடத்துல நீ வேலை செய்யற. அவன் எல்லா இடம் சுத்திக்கிட்டு வரான், பிசினஸ் பண்றான், கடல் கடந்து போகிறான். நீ வந்து சந்தோஷமாயிரு. ரெண்டு பேருக்குமே சொல்லியிருக்கு. Rejoice. Hallelujah. நாலாவது நாலாசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. Rejoice in the Lord. Hallelujah. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்க வேண்டிய எத்தனை சந்தோஷமா இருக்கிறோம் உங்களுடைய ஃபேஸ்ல தெரியும். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க வார்த்தையை மெடிடேஷன் பண்ண மெடிடேஷன் பண்ண உண்மையிலே நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா உங்க முகத்துல பார்த்த உடனே கிறிஸ்டியன் ஃபேஸ் கண்டிப்பா இருக்கு. நம்ம கலரா இல்லாட்டாலும், பிரைட்ஸா இல்லாட்டாலும், நம்ம முகத்துல தெரியும். ஓல்ட் ஏஜ் ஆனாலும் நம்ம முகத்தை பார்க்கும்போது கிறிஸ்டியன் தெரியும். ஜோஸ் கலந்ததுனால கிறிஸ்டியன் இல்லை, நம்ம ஃபேஸ் இருக்காங்க. மனமலர்ச்சி, மனமலர்ச்சி இங்க மலர்ச்சி இருந்தா முக மலர்ச்சியை தருணம் நீதிமொழி சொல்லப்படுங்க. கண்ணாடியில உங்க முகத்தை பாரு. உங்க முகம் வந்து இத சோகமா இருக்குதா அல்லது சந்தோஷமா இருக்கான்னு பாரு. நமக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனாலும் முகத்துல வந்து சந்தோஷங்கள். உண்மையிலே நீங்கள் பசுதாதி பெற்றாலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும், ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் இருந்தாலும் அதை மத்தியிலையும் நமக்கு சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. நாலாவது நாலாவசனத்திலே பசுத்த பவுல் அப்படி சொல்லுற, நீ பிசினஸ் பண்ணாலும் சந்தோஷமாயிரு, நீ வந்து விவசாயம் செய்தாலும் சந்தோஷமாயிரு. வருமானம் பத்துல பத்துல சொல்லாத, அது ஒண்ணு பிசினஸ் ஆகல பிசினஸ் ஆகலன்னு சொல்லாத, புலம்பாத, முறுமுறுக்காத. விண்ணப்பங்களை சோதனத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருடைய எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கு கவலைப்படாத, கர்த்தர் மேல பார்த்து வச்சு வச்சுத பிறகு நீ தூக்கி தோல் மேல வச்சுட்டு வர, தலை மேல வச்சுட்டு வராது. அங்க வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. கர்த்தர் பாருங்க, அதுக்கு போல வச்சுட்டு வச்சுட்டு தூக்கி தூக்கிட்டு வந்துட்டா சர்ச்சைக்கு வர்றது ஜோ பண்றது போஜனம் தூக்கிட்டு போயிருது. வசத்தை கேட்டு முடிச்சோட தூக்கிட்டு போயிரு. அப்படின்னா முதல்ல பார்த்தா எப்பவும் டல்ல சோகமாவே ரொம்ப ரிலீஜியஸா இருப்பான், பத்தியா இருப்பாங்க. ஆனா முகத்துல எப்பவும் சோகமா காரணம் தங்க வாழ்க்கையே நினைச்சு 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 புலம்புறது. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இதுதான் உங்களுடைய மனசுல இருக்குது. அதை எடுத்து நம்மதான் போட முடியாது, பாசலால எடுத்து போட முடியாது. உங்களுடைய நேச்சர் வந்து கன்வெர்ட் ஆக வேண்டும். கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீ சந்தோஷமாயிரு. என்ன சொல்கிறார் என்றால், அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறா 12வது வசனத்துல, அவர் பசுத்தாஞ்சால் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். நல்லா இருந்தாலும் சந்தோஷம் தான், தாழ்ந்திருந்தாலும் சந்தோஷம் தான்.
எப்படத்திலும் எல்லாவற்றிலும் மனரண்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரண்ய நித்திய விருந்து, அதாவது போதிங்க மனசு, திருப்தி. மனரண்யம்னா திருப்தி. அந்த திருப்தி தான் சந்தோஷத்தை தரும். திருப்தி இல்லாதவங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்தாலும் திருப்தி வர, சந்தோஷம் வர. இன்னைக்கு 10,000 20,000 கொடுத்தா கூட சந்தோஷம் வர, அந்த செகண்ட் தான் வரும், அதுக்கு இருக்க சந்தோஷம் வர. ஏன்னா திருப்தி இல்லாத இருதயம், மனரண்யம் இல்லை. ஆனால் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், குறைவுபடவும், பரிபூர்ணமடையும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் அந்த ட்ரைனிங் இருக்குது. எந்த பணம் இருந்தாலும் சந்தோஷம் தான், இல்லாட்டாலும் சந்தோஷம் தான். ஏதோ காலியா இருக்குது, பாக்கெட் காலியா இருந்தாலும் சந்தோஷம் தான். நிறைய பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாலும், பீரோல நிறைய வச்சிருந்தாலும் சந்தோஷம் தான். எப்பொழுதும் ஒரே சந்தோஷம் தான். எத்தனை பேர் இருக்க முடியும்? பவுல் அப்படி ட்ரைனிங் பண்ணிருக்கிற என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால காட்சிச்சு எனக்கு பலன் உண்டு. திருப்தி இல்லாதவங்க வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க முடியாது. எவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்து நான் வந்திருக்கிறேன், அந்த நேரத்தில் கூட நான் கத்துடைய வார்த்தையில சந்தோஷமா தான் எவ்வளோ ஏழ்மை. யாருடைய ஹெல்ப் கிடையாது, எந்த மனுஷனுடைய ஹெல்ப் நாளை கிடையாது. ஆனா கத்தர் என்ன செய்தார் என்றால், இப்பொழுது அதிக தேவைக்கிறதையும் மனசுதையும் தந்திருக்கிறார். ஆரம்ப லெவலில் பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து அங்க ரொம்ப லோவில் இருந்தாங்க கொடுத்துருக்கும் பொழுது, அப்பொழுதும் நான் கத்தருக்குள்ள வைராச்சியமாக இருக்கிறேன். அப்பொழுதும் என்னுடைய விசுவாசமானது குறையல, அதுக்குள்ள அது இருக்குது. அது உள்ள இருந்தா தானே வெளியே வரும். பார்க்கும் பொழுது அனுபவங்களுக்கு என்ன செய்யறாரு என்றால், மாதிகளே வராதபடி பாக்குறார். இன்று சிறந்த சமுத்திரத்தை வேற திறந்து காமிச்சு அவங்க காப்பாத்துறாரு. பிறகு தண்ணீர் மண் கண்ணில் இருந்து கொடுக்குறாரு, மண்ணாவும் கொடுத்து பார்க்கிறாரு. வேற இறைச்சி வேணுங்க காடையிலையும் கொடுத்து பார்க்கிறாரு. வெயிலே அந்த மேல படக்கூடாது, மேக சம்பதம் போறாரு. ராத்திரி இருட்டா இருக்க வேண்டாம், அவர் வெளிச்சத்தையும் தர. ஆனால் அந்த மக்களுக்கு திருப்தி வந்ததா? திருப்தி வந்ததா? நன்றி இல்லாத இருதயம் உள்ளது. முறுமுறுக்கவும் அவள் ஆரம்பித்தார்கள். முறுமுறுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவள் கத்த செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறாளே, கிரிகளை நினைத்து பார்க்கிறாங்க. நீ வந்து கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் எல்லாரையுமே அங்க அழைச்சு கொடுத்தார். அழுதாங்க. காவேஸ் பர்ணாங்க இடத்த வந்தா அழுகிறது. ஏன் அழணும்? நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு அந்த நமக்கு முன்னால அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஏன் அழணும்? அழுதா பார்த்தா நீ தோட உனக்கு இஷ்டம். நீ இதுக்கங்க ஒரு ஸ்டெப் கூட போக முடியாது. இங்கேயே சுத்தி சுத்தி வந்து இங்கேயே சாப்பிட்டு போட்டுட்ட. உனக்கு ஆலேஸ் பண்ணாலே சுத்தி புயல் காத்தி அப்படி சுத்தி சுத்தி வருதோ, அவள் 40 வருஷமா சுத்தி சுத்தி வந்து அவனுடைய பிரேதங்கள் விழுந்து போனது. காரணம் திருப்தி இல்லை. கத்து அவங்க அவாவும் கொடுத்து 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 பாக்குறாரு. எவ்வளோ நன்றி. அதோ நமக்கு ஒரு வீடு தந்திருக்கிறார், நமக்கு வருமானத்துக்கார், சாப்பாடுக்கார், ட்ரெஸ் தந்திருக்கிறார், செய்தி தந்திருக்கிறார். இதுல சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? உலக வாழ்க்கையில அது ரோஜா படுக்கையா? உலக வாழ்க்கையில எந்த யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதா? எந்த கஷ்டங்களும் வந்துடக்கூடாதா? அது அங்கதான் இருக்குது. இங்க பொறுமையா இருந்தால்தான் அங்க அதை போக முடியும். இங்க பொறுமையா இல்ல, தாழ்மையா இல்ல, அன்பா இல்ல, இதை என்ன சேர்ந்தால் அப்படி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், காதேஸ் பர்னா விட்டு நீங்க போக முடியாது. நீங்க ஒருத்தரும் போக முடியாது. இவ்வளவு நாளா உங்களை பார்த்தேன், உங்கள்கிட்ட நல்ல சுபாவம் இல்லை, நன்றி உள்ள இருதயம் இல்லை, தாழ்மை இல்ல, அன்பு இல்ல, என்ன நேசிக்கல. அதனால என்ன ஜன, நீங்க முறுமுறுக்கிறவர்கள், பணங்கால் கடத்துள்ள ஜனங்களுக்கு மன சொல்லிவிட்டேன். அதனால பாருங்க, சந்தோஷமா இருப்பது ஒரு ஆவிக்கிரியை. ஆவிக்கரையும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்புணம் விசுவாசம் சாந்தம் இச்ச இடம். அதுல ரெண்டாவது கரியே வந்து சந்தோஷம். சந்தோஷமாயிருந்தேன். சந்தோஷம் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆட்டிடியூட் பாருங்க. பசுத்தாலி தச்சால் ஆட்டோமேட்டிக்கா
நீ சந்தோஷமா இரு, நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷம் முகத்துல தெளிவு, முகமே காண்டி முகத்துல தெளிவு இல்லை, முகத்துல தெளிவு இருக்கு. அந்த தெளிவு என்ன குறிக்கிறதால், உள்ள சமாதானம் இருக்கு, உள்ள சந்தோஷம் இருக்கு. எத்தனை பேர் நேசிக்கிறோம் இதை வார்த்தையாக சொல்லுங்க. நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவர் வந்து அங்க வச்சிருக்கிறார், அந்த இடத்துல அவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அவங்க அந்த இடத்துல வந்து தங்களுக்கு வந்து என்ன இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதை அவள் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் பிளஸிங் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அல்லேலூயா. இங்க நீ வந்து மணல்ல பொதிந்திருக்கிற மைக்கா அங்க இருக்கிறது, கிளாஸ் அங்க இருக்குது, சிலிக்கன் மண்ணில தான் சிலிக்கன் செய்யறாங்க. இதை கடற்கரை மணல்ல எவ்வளவு தாது பொருட்கள் இருக்கிறது, இந்த ஜென்டல் அதுல இருந்து மண்ணை வந்து எடுத்துதான் எவ்வளவு வந்து ஜென்டல் பிபி மினரல்ஸ் என்கிறாங்க. என்னதான் போய் செய்திருக்கிறான்னு பேப்பர்ல வாசிக்கிறேன். இதை கடக்கிற மணலையும் அதை சரிச்சு அரிச்சு எடுத்து அதுலயும் இருக்குது, ஆத்து மணலையும் இருக்குது, மணலுக்குள் மறைந்து இருக்கிற அங்க இருக்கிற மினரல்ஸ், அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ், தாது பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சொன்னாலும் இருக்குது, எல்லா இடத்துலயும் பிளஸிங் இருக்கு. இவ்விதமாக சொல்லும் பொழுது அது கரெக்டா அது நிறைவேறிட்டது. ஆமே என்ன சொன்ன, அஞ்சு வயசு அது ஆறு வயசு இருக்கும் பொழுது அவர் அங்கே ஒரு விஷன் பார்க்கிறார், ஒரு விஷன் பார்க்கிறார். அந்த ஓகியோ நதி மேலே ஒரு பாலம் போகும். அந்த பாலத்துல இருந்து ஏதாச்சும் 16 பேர் அந்த பாலத்திலிருந்து கீழே விழுந்து சாகுறான். அந்த பாலம் இடிச்சு விழுந்து 16 பேர் சாகுறாங்க. 5 years old. அவங்க அம்மா வந்து சொன்னா, இவருக்கு ஏதோ ஜென்டல் இஸ்திரிக்கலாத ஜென்டல் ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏதோ பார்த்து பயந்துட்டான்னு சொல்லி அவங்க நம்பல. ஆனா அதுக்கு பிறகு 22 வருஷத்துக்கு முன்னதாக அந்த நதி மேல பாலத்தை கட்டினாங்க. முனிசிபல் பிரீச் அங்க வந்தது. கரெக்டா 16 பேர் பாலம் இடிஞ்சு கீழே வந்து 16 பேர் செத்து போனாங்க. பேப்பர்ல நியூஸ் வருது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை எத்தனை வருஷமானாலும் நிறைவேறும். எத்தனை விசுவாசிக்கிறோம் அது உடனே நிறைவேறாட்டாலும் எத்தனை வருஷமானாலும் நிறைவேறும். அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தையை விசுவாசித்தா அது இன்னைக்கு நிறைவேறாட்டாலும் என்னைக்காவது நிறைவேறும். ஒரு பெண் தோன்றுவாள் அமெரிக்கால, ரோமன் கத்தோலிக் சர்ச், அது ரோமன் கத்தோலிக் சபையாக இருக்கலாம். A most beautiful but cruel woman. She held the people in her complete control. அழகான பெண்ணா லவோடேஷன் சர்ச் ஏஜில சொல்லி இருக்கிறார். லவோடேஷியா சமய காலத்துல அந்த 6வது தரிசனத்துல பெற்ற பெண்ணா என்ன காண்கிறார், ஒரு அழகான பெண் தோன்றுவாள், ஆனால் அவள் குரூவல் கொடுமையான பெண்ணா இருப்பாள். She held the people in her complete control. ஜனங்களை தன்னுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வச்சிருப்பா. அது ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க சர்ச்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. Vision of some woman rising in great power. ஒரு பெண் வந்து அதிகாரத்தோடு வல்லமையோடு எழுப்புவாள் என்று பெண்ணா சொல்லியிருக்கிறார். அது வந்து வெறும் ரோமன் கத்தோலிக்க சபையை குறிச்சா, அது ரோமன் கத்தோலிக்க சபை என்று ஏழு சபைக்கான புசுத்துல சொல்ற. அது மட்டும் ரோமன் கத்தோலிக்க சபையா இருந்தது என்றால் மற்ற இடத்துல சொல்லும் பொழுது அவர் அப்படி சொல்றாரு. இதே சம்பவத்தை மற்ற செய்தியில சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், டீச்சிங் ஆன் மோசஸ் 56வது வசனத்துல, A woman will take the place of president, ஜனாதிபதியாக வரலாம், or something of great, some high power in America, அல்லது இன்னொரு பெரிய பதவியில இருக்கலாம். ஹிலாரி கிளிண்டன் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கிறாங்க, அதுக்கு முன்பு என்ன சொன்னால் ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாங்க, வெளியுறவு மந்திரியாக காணப்பட்டதும் கிரேட் பொசிஷன் தான், பிரசிடென்ட் ஆர் சம்திங் ஆஃப் கிரேட் சம் ஹை பவர் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஜெகோவா ஜெரேங்க செய்கிற 57வது வசனம் கொடுத்து செய்கிற. A woman will rise up soon in America. சீக்கிரத்துல அமெரிக்கா ஒரு பெண் தோன்றுவாள். And become a great person. அவ்வளவு முக்கியமான ஒரு பெண்ணா இருப்பாள். Like a president or somewhere before the coming of
கர்த்தருடைய மரணத்திற்கு முன்னதாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பை ஃபெய்த் மோசஸ் என்ற செய்தியில 58 ஆம் வசனத்தில் செய்தியில A great woman will rise up and be president. பாருங்க நல்லா அவர் பிரசிடண்டா இருப்பான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி ரோமன் கத்தோலிக் சபை மட்டும் அது அர்த்தம் நான் ஒருத்தர் சொல்லணும்னு சொல்றாரு அது ரோமன் கத்தோலிக் சபைக்கார் அமெரிக்காவிலிருந்து வந்தவர் சொல்றாரு. ஆனா இங்க எப்படிலாம் போடுங்க எல்லா செய்தியும் பார்க்கணும்ல ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ரோமன் கத்தோலிக் சர்ச் ஆவிக்கிறப்பதான் கரெக்ட் அது நேச்சுரலாம் கரெக்டா வரும் என்னுடைய நினைக்கிறேன் தொடர்ச்சி போட்டு எப்ப சொன்னாரு 1931 வருஷம் சொல்லியிருக்காரு விசுவாசிக்கிறோம் அதே போல இந்த விஷன் நிறைவேறும் இப்பொழுது நிறைவேற வேண்டிய நேரத்தில் இருக்கும் பொழுது அநேக தீங்கிதம் உரைக்கிறாங்க பாஸ்டர்ஸ் நிறைய உரைக்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரபலமான போதகர் சொல்லுகிறார் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. ஆனா சில சாதாரண போதர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த போதர்களும் அமெரிக்கா போதர்களும் சிலர் நினைச்சாங்க நிறைவேறும் மகிமையுள்ள சபையாக தமக்கும்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக தமை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று 5:26 என்று சொல்லப்படுது. கடைசி காலத்துல ஒரு மகிமையுள்ள சபையாக நிறுத்திக் நிறைவேறும் நான் அதில் ஒரு பாகமா இருக்கிறேன் முயற்சிக்கலாட்டாலும் விசுவாசிக்கிறோம் ஒரு ப்ராபசி இருக்கும் என்றால் அது ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா அந்த வேலை வரும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதே போல என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கொஸ்டின் என்ன என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அது என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா வந்து எலியாவின் ஆவியுடைய ஒரு தீர்க்க தரிசியாக மல்கியா 4:5-6 படி அவர் ஒரு மல் என்ன சொன்னாலும் அவர் வரணும்னு அவர் ட்ரை பண்ணல அவருக்கு அந்த ஆசை கிடையாது. அதே போல என்ன
அந்த வெளிப்படுத்தல் 10:6-7 சொல்லியிருக்கோம்ல, ஏழாவதுடைய சத்தத்தின் நாட்கள் எக்காலம் கூட போறது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டுகிறது. அவர் ஏழாம் தூதனா ஆகணும்னு அவர் முயற்சி எடுக்கல. ஹல்லேலூயா, அங்கே ப்ரோபசி இருக்கிறது. ஹல்லேலூயா, அது தமை குறித்து எடுக்கிறது என்று அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, அது அவரு விருப்பப்படல, அவர் அதற்காக பிரயாசப்படல, அது நிறைவேறுது. ஹல்லேலூயா, அதே போல உங்களை நீங்க கண்டுபிடிங்க. நீங்க பெர்ஃபெக்ட் பிரைடா இருப்பீங்கன்னா அதுல நீங்க இருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா, என்ற ப்ரோபசில நான் இருக்கிறேன். செபிலோன் குறித்து சொல்லப்படுதுன்னா செபிலோன் கோத்திரத்துல பிறந்தவங்க என்ன நினைக்கணும், என்ன குறிச்சு அப்படி ப்ரோபசி இருக்கு, அது நிறைவேறுது. அதை யார் நிறைவேற்றா? கர்த்தர் நிறைவேற்றா. இது ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொருத்தர் நமக்கு அப்படி இருக்கு, நமக்கு இது இல்லையே. அவளை பார்த்து ரொம்ப ரிச்சா இருக்கிறாங்க, அவளை பார்த்து அப்படி இருக்கிறாங்க. இது வந்து பசுத்தாவியை பெறாது, ஜென்ம சுபாவத்தை உடையவர், ஜென்ம சுபாவத்துக்குரியவர். அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் குறிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் படிக்கனால அண்டர்ஸ்டாண்டிங் வராது, மெசேஜை கேட்கனால அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்பொழுது பாருங்க, செபுலோனை குறித்தும் இசக்காரை குறித்தும் சொல்லி இருக்கும் பொழுது ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அந்த கோத்திரத்துல பிறந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரோபசி அந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதே போலதான் இருக்கு பொழுது அதுல வந்து நம்ம அந்த காலத்துல பிறக்கும் பொழுது நம்ம அந்த சாந்தை நம்ம கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அது நம்ம நிறைவேறுவதே அதனுடைய வியாக்கியானமாக இருக்கிறது. சுவாசிக்கிறோம். நான் வந்து என்ன செய்யணும், நான் பிரயாசப்படல, என்னுடைய மோட்டிவ் வேற மாதிரி இருந்தது. மனவாட்டி வாங்கிறார்கள், கேட்கிறவன் வாயிருப்பாங்க, ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடன் அந்த வேடுபடி அது நிறைவேறும். நான் பிறந்திருக்கிறேன், நான் இன்க்ளூடிங் ஆயிருக்கிறேன். அதுதான் நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். என்னுடைய வேற ஒண்ணும் கிடையாது, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் கண்டுபிடிக்க வச்சிருக்கிறார். நீ அதுல இருக்கிறா, அந்த வசனத்துல இருக்கிறா, அதுக்குள்ள இருக்கிறா, நீ கோவப்படுவேன் கோவப்படுது, அரோகண்டா இருக்குது சரியா, ஹை டெம்பர்டா இருக்குது சரியா. பைபிள் என்ன சொல்றது, நம்ம எனக்கு அந்த சுபாவம் நேச்சுரலா இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவது, எதுக்கெடுத்தாலும் அழுவது, புலம்புவது, அது எனக்குள்ளே பிறந்திருக்கு, என் ரத்தத்திலேயே அது இருக்குது. நான் என்ன செய்யறது, அதை என்னால மாற்ற முடியாது. நான் எதுக்கெடுத்தாலும் அப்படிதான் செய்வேன், அது எனக்குள்ளே இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சில சொல்லுவான். தன்னுடைய நேச்சுரலா இருக்கிற சுவாவத்தை, அடம்பிடிக்கிற சுவாவம், பிடிபாதமான சுவாவம், இதெல்லாம் வந்து பேணி வச்சிருப்பாங்க. நான் அப்படிதான் பிகேவ் பண்ணுவேன், அது என்னுடைய நேச்சர் அப்படிதான் இருக்கு அப்படி சொல்லும் பொழுது அதை மாத்திட்டு அவரால் முடியல, நான் அப்படிதான் இருப்பேன் சொல்லும் பொழுது சொன்ன யோசிச்சு பார்க்கணும். பைபிள் அப்படி சொல்லுதா, பைபிள் அப்படி இருக்க சொல்லுதா? அரோகன்றாக, பிடிவாதமாக, அடப்பிடிப்பாக, அல்லது துக்கத்தோடு, அல்லது வந்து அழுகையும் புலம்பலோடு தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்க சொல்லுதா? இல்லை, கத்துக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, சாந்தம் உள்ளவா இருக்க, இணக்கம் உள்ளவா இருக்க. இப்படி மாத்த சொல்லும் பொழுது என் லைஃப் அது கான்ட்ராரியா இருக்கிறது,
அது என்னுடைய ஜென்ம சுவாபம், நான் அப்படிதான் செய்வேன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா அப்படியேதான் நான் கடைசி வரைக்கும் என்னுடைய அது எனக்குள்ளே இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் தான், ரைட்டு தான், எல்லாருக்கும் ஒரே நேச்சர் இல்லைதான். இதை எனக்கு இருக்கிற 200 பேர் டிஃப்ரெண்ட் நேச்சர் உள்ளவங்க தான், நானும் ஒரு நேச்சர் உள்ளவன் தான். ஆனாலும் என்னுடைய நேச்சரை நான் பைபிள்ல பார்க்கணும், நான் கண்ணாடியில பார்க்கணும், வேதவசமாய் கண்ணாடியில பார்க்கும் பொழுது இங்க என்ன எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, நான் அதை கழுவணும், சுத்தி அடிக்கணும். அதாவது நான் அரோகண்டா இருப்பது, நான் பிடிவாதமா இருப்பது, நான் அடம் பிடிப்பது, நான் வந்து என்ன அதை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து இதை நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சுவாபத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்முடைய சுவாபம் நம்ம ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம், ரைட்டா தான் இருக்கிறோம், இதோ மற்றவங்க தான் தப்பு செய்யறாங்க, நம்ம ரைட்டா இருக்கிறோம் நினைக்கிற அதை மனப்பாங்க எடுத்து போடும். என்கிட்ட மிஸ்டேக் இருக்குது, நான் அதை சரி பண்ணணும். என்னுடைய நேச்சர்ல மிஸ்டேக் இருக்கு, நான் ரொம்ப ஸ்டப்பனா இருக்கிறேன். அது இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அதிகமா சொல்லுங்க, எனக்கு பிளக்சர்தான் இருக்கும். ஏழைகளோட சேர்ந்து ஏழைகளோட இருக்கும். இதோ எல்லாரோடையும் நம்ம எல்லாத்தையும் பிளக்சபிளா நம்ம இருக்கணும், ஓபன் ஹார்ட்டா இருக்கணும், கலக்கம் இல்லாதவளா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அதிகமா தானே சொல்லுது. அப்ப என்னுடைய நேச்சர் நான் வேற வசனமா கண்ணாடியில பார்த்து நான் வந்து அதை வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் மறுபமாக வேண்டும். அந்த சாயலாகத்தானே நான் மகிமையில பயமடைந்து மறுபமாகும். ஆனா இந்த சுபாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம நேச்சர்ல போக முடியுமா? அடுத்தபடியா அப்படி யோசிப்பாங்க, இந்த சுபாவத்தை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு நம்ம நேச்சர்ல போக முடியுமா? நம்முடைய ஹஸ்பண்ட் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. நம்ம ஹஸ்பண்ட் என்ன ஸ்பாவம் இருக்கிற அந்த ஸ்பாவம் நமக்கு இருக்கணும். நம்ம ஹஸ்பண்ட் ஸ்டப்பனா இருக்கிறாரா, அரோகியண்டா இருக்கிறாரா, அவர் இறக்கமும் மனதுருக்கமும் இதோ அவர் அன்புள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நானும் அந்த சாயலாக தான் நம்ம உண்மை போலாக்கும், இயேசுவே உண்மை போலாக்கும் நம்ம பாட்டு பாடுறமே. நம்முடைய டிசைர் என்ன? இயேசுவை போல் பாடுறது அதுதான். நான் இயேசுவை போல மாற வேண்டும். என்னுடைய ஹஸ்பண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நான் அவருடைய பிரைடா இருக்கிறேன், அவரும் நானும் இணையணும், நான் ரெண்டு நேச்சரும் ஒன்னா வரும். அல்லேலூயா. அவரை போல நானும் ஒரு ஃபிளெக்சிபிளா இதை மாற வேண்டும் என்று நாம வாஞ்சித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றுவார். இதோ நீங்க ரேப்சர்ல கண்டிப்பா பங்கு பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில என்ன நம்ம வந்து ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அவருடைய சரீரமாய சபையிலே நம்மை பிளேஸ் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமே. அதன் மீது நம்ம என்ன வாசிக்கிறோம்? 33:18-19 வாசிக்கிறோம். அதிக தூரம் பிரயாணம் பண்ணி வர வேண்டும். அவங்க வந்து வண்டிகளை பயன்படுத்துவார்கள், சிலர் வந்து கழுதைகளை பயன்படுத்துவார்கள். ஊர்ல இருந்து அவங்க பெத்லகேமுக்கு வர்றாங்க. யாரு? இத அந்த யோசேப்பும் மரியாளும் எதுல மனைவியை கழுதை மேல் ஏற்றி கொண்டு அவங்களுக்கு 70 miles இருக்கு, 70 miles பிரயாணம் பண்ணி பாருங்க. அதனால கத்துடைய ஆலயத்துக்கு வருஷத்துக்கு 3 தரம் போகணும். அங்கே வந்து 7 feasts, அங்க 23 ஆலயம் சொல்லப்பட்டமாக ஒவ்வொரு ஆண்மகனும் கண்டிப்பாக போக வேண்டும். அங்கே பண்டிகைகளை 7 feasts ஆசரிக்க வேண்டும். இப்படி அவங்க அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வர வேண்டும் என்றால் இதோ அவங்க மலைக்கு போகிறார்கள், கத்திற்கு ஆராதனை செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. மற்றவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அல்லேலூயா. மற்றவனையும் கழுதை மேல ஏற்றி கொண்டு
இதோ மற்றவர்களே தன்னுடைய வேகன்ல ஏத்தி கொண்டு கத்திற்கு ஆராதனை செய்ய போறதுல அவருக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா! எதற்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறது? நீங்க சில தூரத்துல இருந்து பாருங்க, சில படத்துல இருக்கீங்க. நான் வீட்டுக்கு இங்க கீழே தான் இருக்கிறேன், எனக்கு வர ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு பாருங்க. ஹல்லேலூயா! ஏதோ நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து வரலாம், ஏதோ நம்ம பக்கத்துல இருந்து வரலாம், எல்லாரும் பல இடங்கள்ல இருந்து நம்ம கத்துடைய ஆலயத்துக்கு வரோம். ஹல்லேலூயா! எனக்கு ஹவுஸ் ஆஃப் காட் நம்ம நேசிக்கிறோம். ஹல்லேலூயா! அங்கே கத்திற்கு பலியிடுவார்கள். நம்ம இங்க ஸ்தோத்திர பலி செலுத்த வருகிறோம், அவரோட வர்ஷிப் பண்ண வருகிறோம். ஹல்லேலூயா! அவருடைய வாத்திய தியானம் பண்ண வருகிறோம். நம்ம பல இடங்களில இருந்து வருகிறோம். அதுல வந்து அவர்கள் வந்து அவங்க வருது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அவங்க உதவி செய்கிறார்கள். அவர் கத்துடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். செபுலோன் இசக்கா வந்து கத்துடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். பண்டிகை நாளிலே அவர் பேசிக்கொண்டே போகிறார். அந்த கூட்டத்தின் கழிப்பும் அங்கே என்ன நடந்துச்சு? எஸ்ரேலுக்கு வந்து பண்டிகை ஆசிரியருக்கு போகும்பொழுது கூட்டமா போகும் பொழுது இது அவங்க அதெல்லாம் பேசி கொண்டு போகும் பொழுது 42 சங்கத்துல என்ன வாசிக்கிற மக்கள் அந்த தவிதும் அப்படிதமா பேசி கொண்டு போகும் பொழுது என்ன சந்தோஷம். சர்ச்சைக்குமா சர்ச்சை முடிஞ்சு போகும்பொழுது பேசிக்கிட்டே போறான். என்ன பாஸ்டர் என்ன பேசிக்கிற செலவிடிசா தேவையா அக்யூரட்டா இருக்கிறது. பேசிக்கிட்டே நம்ம போகும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். கத்திர விட்டு தீன் வாங்கி போகும்பொழுது ஆலயத்துக்கு வராம ஒரு ஆத்மா போனதென்றால் அது துக்கம் நிறைஞ்சி போகும், அது கவலை வந்துடும், அதுக்கு குழப்பம் வந்துடும். இந்த செய்தியை கேட்க முடியாது. அவங்க என்ன பேச முடியும்? நமக்கு பேசுறதுக்கு வார்த்தை நிறைய இருக்கு. நான் விடிய 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 பேசுறேன், அவ்வளவு காரியம் நம்மகிட்ட இருக்கு. நான் ஒரு ஆத்மாட்ட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், யாருக்கிட்டையும் எவ்வளவு பேச, சத்தியத்தை அறிஞர்களையும் பேசலாம், சத்தியத்தை அறியாதவர்களையும் பேசலாம், சோபட்டு மக்கள்கிட்டையும் விடிய விடிய தூங்காம பேசலாம். அவ்வளோ காரியம் நம்மகிட்ட இருக்கு. ஹல்லேலூயா! ஏதோ அவங்க பேசிக்கொண்டே போகும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவருக்கு ஆராதனை செய்து மகிழ்ச்சியோடு திரும்பும் பொழுது நான் முன்னே அப்படி போயிட்டு வருவேன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது. இப்போ அந்த தாவீது கொஞ்சம் பின்வாங்கி போன மாதிரி தன் ஆத்மாவை உணர்ந்தான். இப்பொழுது நான் வந்து தூக்கிட்டு போறேன், சிறுபாலில் இருக்கும் ஏதோ நான் வந்து ஏதோ நான் அதை நினைச்சு நான் புலம்புகிறேன். அந்த சந்தோஷம் அழலியா தன்னுடைய ஆலயத்துக்கு ரெகுலரா வந்துட்டு போறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அழலியா அப்படி வராத ஆத்மாவின் உலகத்துல என்ன இருக்குது? என்ன சந்தோஷம் இருக்குது? மாயான சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம் தான். அவருடைய ஆலயத்துக்கு வந்து அவருக்கு ஆராதனை செய்வதிலே அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கடலுக்குள்ளே சம்பூர்ணத்தினாலே மணலுக்குள் இருக்கிறதான எல்லா விதமான அசிவத்தினாலும் அவள் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த பரிபூர்ணத்தினாலே சந்தோஷமாக வச்சிருக்கிறார், எல்லா அடியில வச்சிருக்கிறார். அதை நாங்கள் டீப் பண்ண வேண்டும். சொன்னேன், ரொம்ப டீப் பண்ணணும், ரொம்ப பிரயாசப்படணும். ஜபத்திலையும் வார்த்தையிலையும் ஒரு ஆத்மா பிரயாசப்பட்டார், அந்த ஆத்மா உலகப்புறமாவும் நல்லா இருக்கும், ரேச்சலிக்கும். செவத்திலையும் வாழ்விலையும் பிரயாசப்படாத ஆத்மா உலகப்புறமாவும் நல்லா இருக்காது, ரேச்சலையும் போவேன். ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாத்தையும் வாழ்ந்துருவா, அதுல பிரயாசப்படணும். ஒரு பிரயாசம் அதுல இருக்குது நமக்கு. அந்த பிரயாசத்தை நம்ம கொஞ்சம் படுவோம் என்றால் எல்லாம் நம்ம அதை உள்ள நம்ம டிக் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம டிக் பண்ணணும். கத்து ஆண்டவரே என் கூட பேசணும், பயன்படுத்தணும். ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா! செபத்துல நம்ம மனதால போடணும், அதிகாரங்களை நம்ம ஜெபிக்கணும். இதை அப்படிதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையை செய்யணும் வச்சிருக்கிறார். அது நமக்கு வந்து கட்டாயம் இல்லாத நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா! அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா! அது உள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படி செஞ்சா உள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அப்படி செய்யாதவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அது மணலுக்குள்ள மறைந்து இருக்குது கடலின் சம்பூர்ணத்தினாலே. அது அங்க இருக்கிறது, பிரயாணம் போகணும், ட்ரை பண்ணணும். இது அதெல்லாம் செஞ்ச நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமே. இப்பொழுது இது ஆதியாகமம் 49 அதிகாரத்துக்கு போகிறோம். ஆதியாகமம் 49 அங்க 13-15 வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, அவன் ஒரு கழுதை.
டாங்கி ஆஷ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இரண்டு பொதியின் நடுவிலே அவன் படுத்திருக்கிறான் சொல்லப்பட்டது. இந்த பொதியும் தான் பாரம், இந்த பக்கம் ஒரு பாரம், அந்த பக்கம் ஒரு பாரம், ரெண்டுக்கு மத்தியில படுக்கிறான். கழுத மேல இப்படிதான் ஏற்றுவாங்க, இந்த பக்கம் ஒரு மூட்டை, இந்த பக்கம் ஒரு மூட்டை. ஸோ அது மேல முதுகுல அவன் போட்டுச்சுன்னா அது என்ன செய்யும், அந்த கோபி ரெண்டு பக்கமும் துணியா இருந்துச்சா மூட்டை கட்டி இவன் போடும் பொழுது அது சுமந்துட்டு போகும். அதனால இது வந்து டூ ஆஸ்பெக்ட்ஸ் அது இருக்கு, ரெண்டு பொதியின் நடுவிலே அது படுத்து கிடைக்கிற ஸ்ட்ராங் ஆஷ், அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆஷா இருக்கு. யாரு? இசக்கார் என்று சொல்லப்பட்டது. இசக்கார் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆஷ், அவன் ரெண்டு பொதியின் பத்தியிலே அவன் படுத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெண்டு பொதியும் சொல்லப்படுது, டூ ஆஸ்பெக்ட்ஸ் கேட்கு. Issachar is a strong ass coaching down between two burdens. Two burdens are there. And like good aspect is there, bad aspect is there. This is two parts are there. Kaduthai ki vandhu rendu vidhamana swabham kadi irukku. Nalla swabham irukirathu, ketta swabham irukirathu. Kaduthai vandhu Bible, nama kaduthai nu solumbodhu arbama solrom. Bible adu romba maiyai paduthi ezhudhirukku. இயேசு கிறிஸ்து வந்து பழனி போனது கழுதையின் மேல தான் போறார். ஹல்லேலூயா. அவர் குதிரையின் மேல போக பழனி மேல கதிரை கழுதை தான் போனார். அப்போ கழுதை இயேசுவை சுமக்கும்படியாக ஒரு சாட்சி அது கிடைத்தது. ஆண்டவர் கழுதையை தான் தெரிந்து கொண்டார். ஆமே. பிரைஸ் வர்த்திங் அனிமல், புகழப்படக்கூடிய ஒரு மிருகம், அற்பமாக எண்ணக்கூடிய மிருகம் அல்ல. அதனுடைய ஒரு ஆஸ்பெக்ட் என்னவென்றால் அது வந்து அற்பமாக எண்ணக்கூடிய பறவை அல்ல, மிருகம் அல்ல, அது வந்து புகழப்படத்தக்கது. இயேசு கிறிஸ்து அது மேல போனால் சொலோமோன் ராஜாவை நம்ம பைபிள்ல வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய கழுதை மேல அவனை ஏத்துங்கன்னு சொல்ற. யோவான் 12:15 இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார்னு போட்டிருக்கு. அங்கே தாவீது சொலோமோனை ராஜாவாக்க என்ன சொல்லுகிறார்? 1 Kings 1:33 வாசிக்கலாம். அங்க போய் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். பீலையாம் ஒரு தீர்க்க தரிசி, அவன் என்ன செய்தா கழுதை மேல் தான் அவன் பிரயாணம் செய்தான். அற்பமாக சீப்பாக நினைக்கக்கூடிய மிருகம் அல்ல, அதனுடைய ஒரு ஆஸ்பெக்ட் அதிகமா இருக்கு. அது என்ன செய்கிறது என்றால் அது பேட பேரரா இருக்கு, சுமை சுமக்கிற ஒரு மிருகமாக இருக்கு. இசக்கால் அதிகமாக இருக்குதான், நம்முடைய நல்ல ஆஸ்பெக்ட் அது சுமை சுமக்கிறது. என்ன மூட்டை நான் உங்களுடைய எல்லா பாரத்தையும் நான் சுமக்கணும். அதே போல இங்க வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்கப்படுது? இன்டர்செசரி பிரேயர். மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறது, மற்றவங்களுடைய பாவத்தை நம்ம சுமக்கணும். நம்ம நமக்காக ஜீவிக்கல, செல்ஃபிஷா நம்ம இல்லை, மற்றவங்களுக்காக ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. மற்றவங்களுடைய பாவத்தை நம்ம சுமக்கணும், அது நல்ல ஆஸ்பெக்ட். கிறிஸ்டியன் ஸ்பிரிட் அதுதான், மற்றவங்களுக்காக ஜீவிக்கிறது, மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜபத்தினாலே ஆண்டவர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. கழுதை வந்து சுமை சுமக்கிற ஒரு மிருகமாக இருக்கிறது. ஆமே. அந்த சுமை சுமக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், ஆனா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அதுக்கு இருக்கிறது. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன வந்தால் மற்றவர்களுக்காக ஊக்கத்தோடு ஜெபிப்பது, மற்றவனுடைய பாவத்தை நம்ம சுமப்பது. கழுதையானது இதை எஜமானுக்கு பார்த்து சுமக்கு, எஜமான தூக்கி அது சுமந்துக்கிட்டு போகுது. லோடு ஏத்தி விட்டா லோடு ஏத்திக்கிட்டு அது போகுது. சுமை சுமக்கிறவர்கள் அது ஒரு பலத்த கழுதை, எவ்வளவு ரீச் தானும் தாக்கும். என்ன ப்ராப்ளம் லைஃப்ல வந்தோம்,
எல்லாமே சூழ்நிலை எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும். சமாதானம் இல்லாத சூழ்நிலை, வியாதி வந்த சூழ்நிலைகள், பண கஷ்டமான சூழ்நிலைகள், ஏதோ பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் மொத்தமா வந்து ஒரே நேரத்தில் சேர்ந்தாலும் இந்த கழுதை சுமக்கும். அல்லேலூயா. இசக்கார் கழுதை சுமக்கும். எல்லாம் எவ்வளவு பிரச்சனை, 4, 5, 6 பிரச்சனை ஏறா வந்து சேர்த்துருக்கு. இதை என் பக்கத்துலயும் நம்ம நெருக்கப்பட்டாலும் அவ்வளவுதையும் சுமக்கும். அல்லேலூயா. அதான் பலத்த கழுதை. என்ன பலத்த கழுதையா இருந்து நினைக்கிறீங்க? லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை பொறுமையோடு சகிக்கிற தன்மை, செபத்துல வைக்கிற தன்மை இருக்கிறது தான் இன்னைக்கு நல்ல கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஐயோ சின்ன ப்ராப்ளம் எல்லாம் அத்தியாயிட்டேன். நீங்க உலக வாழ்க்கைக்கே லாய் பண்ண மாட்டீங்க. உங்க உலக வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வியப்பு. ஒரு ஆசீர்வாதம் தான் என்ன அர்த்தம் என்றால், ஹேவ் எபிலிட்டி கேரி த பர்டன், தே கேன் பேர் தம் வித்அவுட் கிரம்பிளிங். தட் இஸ் த பிளெஸிங். ஆசீர்வாதம் என்னன்னா, சுமக்கும் பொழுது அதை வந்து குறை சொல்லாம முறுக்குறுக்காம பொறுமையோடு சுமப்பது. எத்தனை பிரச்சனை வந்தோம், இங்க ஒரு செய்தி துச்செய்தி, அங்க ஒரு துச்செய்தி, இங்க ஒரு துச்செய்தி, 4 துச்செய்தி ஒண்ணு போல வந்தாலும் அதை பொறுமையோடு சுமப்பது. யோபுக்கு அப்படிதான், எல்லாம் ஓட்டம் சொல்றான், கழுத போயிட்டுங்க ஒருத்தங்க சொல்றாங்களா, ஏதோ அவனுடைய பிள்ளைகளுக்கு காத்தடிச்சு எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கிறான், ஏதோ ஏற்பாடுகளை ஓட்டிட்டு போயிட்டான்டா, எல்லாம் உண்மை ஒன்னா வந்துட்டே இருக்குது. ஆனா அவன் ஒரு பலத்த கழுத போல கத்து கொடுத்தா கத்து எடுத்தா கத்துலே பசுக்கிறாம சொல்றான். இதுதான் வித்அவுட் கிரம்பிளிங், எந்த விதமான குறை சொல்லாம முறுமுறுக்காம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை துன்பங்களை ஏதோ எல்லா விதமான சூழ்நிலைகளையும் பொறுமையோடு சகித்தா அதுதான் பிரச்சனை. ஒரு பெண் சாந்தமும் அமைதலுமாய் இருக்கு, எல்லா பிரச்சனையும் பொறுமையோடு சகித்து இதோ ஜெபத்தில் அது வைக்க மாட்டாள். அந்த பெண் வந்து கர்த்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். அவங்களோட எல்லாரும் பழகபடியும் அன்பா இருக்க முடியும். அந்த சின்ன சின்ன காரியத்துக்கும் புலம்புறது இது மாதிரி அவங்க பழக முடியாது. அங்க நேச்சர் சரியில்லை, புலம்புவாங்க. அவங்க அந்த பாலம், இந்த இசைக்கார் வந்து பலத்த கழுத, என்ன பாலம் வந்தாலும் என்ன வந்து தலை தலைய போக வேண்டிய ப்ராப்ளம் வந்தாலும் அதையும் பொறுமையோடு சகிப்பது. எத்தனை நேச்சர் பழகிக்க இசைக்கார் பலத்த கழுது, இது வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அதான் ரெண்டு பொதி இருக்கிறது, ரெண்டு பாடம், ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னொன்னு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு. என்ன சொல்லப்படுறாரு, பீப்பிள் ஹேவ் தி எபிலிட்டி, நமக்கு எபிலிட்டி தர்றார், எல்லாத்தையும் சகிக்க தன்மை தருகிறார், சோதனையை சகிக்க வேண்டிய தன்மை தருகிறார். அப்படி நம்ம சகிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யோபு சகிக்கும் பொழுது ஆண்டவர் எட்டத்தனையும் ஆசீர்வதித்தார், எல்லாமே எழுந்து போனதை பெற்றுக் கொண்டான். கத்திரிக்கிறதமாக குறை சொல்லல, they can bear them without crumbling. That is a blessing. அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அத நீங்க கவனிக்க கூடாது. அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். இசக்கார் ரெண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருந்த பலத்த கழுதை அவன் நிலைப்பார்த்தல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறான். இதோ பாருங்க, இன்னொரு பேடு, சுமக்கிறதுக்கு தன் தோளை கட்டு பகுதி கட்டுறதா மாறி. தேசம் நல்லா இருக்குது, விசாலமா இருக்கிறது, நல்ல ஃபெர்டைல் லேண்ட் இருக்கு, எல்லாம் என்ன விதை போட்டாலும் நல்ல செடி வருது, நல்லா காய்க்குது, ஆடு மாடு நல்லா இருந்துச்சு, அது மல்டிப்ளை ஆகுது, நல்ல எல்லாமே நல்ல திரச்சியா இருக்கிறது, எல்லாம் நல்ல செழிப்பு. இது அவனுடைய லேண்ட், அப்படியாப்பட்ட லேண்ட். ஆனால் அவன் தேசம் வந்து விசாலமா இருக்கு, தேசம் வெளிப்பாடு சொல்லி தோலை சாய்த்து பகுதி கட்டு. அதான் ரெண்டாவது பேட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், பகுதி கட்டுறான் மாறக்கூடாது. தோளை சாய்த்து பகுதி கட்டுறவனாக மாறுகிறான், மற்றவங்களே பார்த்து சுமக்கிறான், குட் ஆஸ்பெக்ட்ஸ், எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கிறான், என்ன போன வந்தாலும் சகிக்க தன்மை இருக்கிறது, சகிப்பு தன்மை இருக்கிறது, ரொம்ப நல்லது. அது கிறிஸ்டியன் கேரக்டர். இன்னொன்னு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கிறது, தோளை சாய்த்து பகுதி கட்டலாமா?
விரோதிகள் வராங்க, கேனனைஸ் வராங்க, பெலிஸ்டியன்ஸ் வராங்க, ஆமோரைஸ் வர்றாங்க, ஹிட்டிஸ் வர்றாங்க, ஏத்தியர்கள் வருகிறாங்க, வந்து சிறந்தால் கொள்ளையடிக்க வரும் பொழுது இவன் என்னதான் அது உள்ள ஃபைட் பண்ணாதபடி அவங்களுக்கு கப்பம் கட்டியிருந்தான். ட்ரைபு பே பண்ணான், கட்டப்பம் கட்ட கட்ட கப்பம் கட்ட மாட்டேன் என்று சொன்னான். பாளையங்கோட்டை திருநாவி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த கட்டப்பம், வானம் பொழுது பூமி விளையுது உனக்கு ஏன் நான் கப்பம் கட்டணும், வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்ட மாட்டேன்னு சொன்னான். அதனால வெள்ளக்காரங்க அவனை சூட் பண்ணாங்க, கயத்தாருங்க இடத்துல ஏதோ அங்கே ஒரு கோட்டை கட்டிருக்காங்க. இங்கே திருவள்ளூர் நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டை போல அங்கே நான் நினைவிச்சுன்னா கட்டப்பொம்மன் கோட்டை கட்டப்படுது. என்ன கட்டப்பொம்மனை குறித்து சத்தத்தை என்ன படிக்கிறோம், வெள்ளையனே நான் உனக்கு ஏன் கேட்டேன், வானம் விளைந்து பூமி விளைந்து உனக்கு ஏன் நான் கப்பம் கட்டணும், கப்பம் கட்ட மாட்டேன்னா அது இசரி, அது உலக சரித்திராது நடந்த காரியம், அதற்காக தன்னுடைய ஜீவனையே அவன் கொடுத்தான். கப்பம் கட்ட முடியாது உனக்கு, நான் கப்பம் கட்ட முடியாது, நீ கப்பம் கட்டி ஆகணும், கட்ட மாட்டேன்னு சொன்னான். ஆனா இவனும் தன்னுடைய தோளை சாய்த்து காம்ப்ரமைஸ் ஆகி அவனுக்கு கப்பம் கட்டி விட்டான். இதான் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதே போல நம்ம கப்பம் கட்ட மாட்டோம், ஹல்லேலூயா. நம்ம கட்ட போமா நல்ல நம்ம பிரைட், ஹல்லேலூயா, பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. நம்ம வந்து சாத்தானுக்கு கப்பம் கட்ட மாட்டோம். காமானியர்களுக்கு, பெலிஸ்தர்களுக்கு, ஏத்தியர்களுக்கு, எமோரியர்களுக்கு, எபூசியர்களுக்கு நம்ம போய் கப்பம் கட்ட மாட்டோம். ஹல்லேலூயா. இது காட் எனக்கு கொடுத்த பிளேஸ், ஹல்லேலூயா. இது என்ன ஆண்டவர்கள் பிளேஸ் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்தானத்துல இருந்தால் ஆண்டவர் என்னென்ன பிளஸிங் வச்சுக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு சொந்தம், ஹல்லேலூயா. நான் உனக்கு வந்து பயந்து நான் கப்பம் கட்ட முடியாது, ஹல்லேலூயா. உங்கள்கூட நான் வந்து என் தோளை சாய்த்து நான் உனக்கு உன்னோட கூட காம்ப்ரமைசிங் ஆகும், காம்ப்ரமைசிங் ஆகிட்டாங்க. எல்லாம் நீங்க அதையும் போட்டுட்டு நீ கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தியா, ஆண்டோடைய வருகை வரைக்கும் மரண பரிந்தோ நீ வார்த்தைக்கு உண்மையா இருந்தியா, உண்மையா இருந்தா இப்ப எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அலையிறாங்க, நிறைய லோடு ஏற்றிக்கிடுறாங்க. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், கப்ப கட்டு சாத்தானுக்கு கப்ப கட்டியாச்சு. என்ன சிலர் வந்து மேரேஜ் நடக்கல அதனால நான் வந்து ஜோஸ் போட்டு மேரேஜ் நடப்பேன், கப்ப கட்டியாச்சு சாதாரண கப்ப கட்டியாச்சு. இங்க இருக்கிறவங்க தான் இந்த சபைக்கு வந்தவங்க தான், வேற எங்கேயும் இருக்காங்கன்னு நினைக்காது, வேற எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம பாக்குறவங்க எத்தனை பேர் தோளை சாச்சு கப்ப கட்ட போயிட்டாங்க. ஆனா உங்களால என்னால கப்ப கட்ட முடியுமா, மாத்த முடியுமா, வார்த்தை காம்ப்ரமைசிங் ஆக முடியுமா, பிசாசோடு அந்த காரியம் நடக்கல இந்த காரியம் நடக்கலன்னு பாஸ்டர் வந்து இதை வார்த்தையோடு நம்ம சாத்தனோடு நம்ம காம்ப்ரமைசிங் ஆக முடியுமா, டாப்பீனை விட்டு கொடுக்க முடியுமா, சத்தியத்தை விட்டு கொடுக்க முடியுமா, ஒரு கால விட்டு கொடுக்க முடியாது, ஹல்லேலூயா. தோளை சாய்த்து நான் வந்து ரெஜிமெண்டல் கப்பம் கட்ட மாட்டேன், ஹல்லேலூயா. நான் சாத்தானே உனக்கு கப்பம் கட்ட மாட்டேன், நான் என்னுடைய பிளேஸ விட்டு விலக மாட்டேன், ஹல்லேலூயா. நான் கல்வாரி சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், ஹல்லேலூயா. நான் உயிர்கள் ஆளுநர் தேவனை ஆராதிக்கணும்னு வார்த்தையை கேட்க வேண்டும். நான் உலகத்தோட அது நடக்கணும், இது மேரேஜ் நடக்கணும், அது வேணும் இது வேணும்னு சொல்லி நான் காம்ப்ரமைசிங் ஆக முடியாது, உலகத்தோடு காம்ப்ரமைசிங் ஆக முடியாது, ஹல்லேலூயா. இது இவனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பாத்தீங்களா. கழுதைக்கு ரெண்டு குணம் உண்டு, சுமக்கும் செய்யும், பக்கத்துல போனா அதனுடைய வேலையை காமிக்கும், அது வந்து அதனுடைய காடு காடுங்க புத்தியும் அது விடாது. தன்னுடைய தோளை சாய்த்து பகுதி கேட்டவன தெரியும்பு அந்த ராஜா படையெடுத்து வந்து இது அவர்கள் எல்லாரையும் அங்க வந்து கைதிகளாக, போர்க்கைதிகளாக கொண்டு போய் இத சமாரியாவை அடித்து போட்டு அது பாலைமனமாக மாறி, இந்த யூதா கோத்திரம் இருக்கிறது ஆனா அது பாலிடமா மாறி போச்சு. ஒரு கிட்டத்தட்ட 100-200 வருஷமாக
இது ஜூடா கோத்திரம் இருக்கிறது, இது முதலாவது அது சத்துருக்கே அடிமையாகி போய்விட்டது. அசீரிய ராஜா வந்து கிபி 723 படையெடுத்து வந்தான். கிமு கிபி இல்ல, கிமு 723 படையெடுத்து வந்தான். பின்பு கிமு 721 நார்தன் கிங்டம் கம்ப்ளீட்டா போச்சு. இசக்கார் செதுலனும் போயிட்டு அந்த முழுசு பாழடைந்தது. இது அசீரிய ராஜாவை கொண்டு போய்விட்டான். வாருங்க, சத்ருக்கு நீங்க கொஞ்சம் 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 இடம் கொடுத்தீங்கன்னா முழுசுமா வந்து ஆறு சீரம், இந்த ஆத்மா வந்து சீரம் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆத்மாவில் ஒண்ணுமே இல்லை, சத்தியம் ஒண்ணும் இல்லை, முழுக்க முழுக்க டோட்டலா உலகிற மாதிரி. கொஞ்சம் நாளைக்கு ஜோசு போடாம இருக்குது, வேற ஒன்னொன்னா ஏத்துறது, வேற முழுசும் வரல பரமாயிரும். கொஞ்சம் கூட ஆவிக்குரிய வாசனையோ கிறிஸ்டியன் இல்லை. கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டியா இருந்தாங்களான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அசீரிய ராஜா வந்து சாத்தா வந்து முழுசுமா அடிமையா கொண்டு போயிருவான். நீ முதல்ல ஏன் கப்பம் கட்டுற? நீ கப்பம் கட்டினேன்னா உன்னை அடிமையாவே கொண்டு போயிருவான். எந்த சாத்தானே என்ன சூழல வந்தாலும் நான் காம்ப்ரமைசிங் ஆக மாட்டேன். மாத்திய விட்டு நம்ம வேலையா மாற முடியாது. பாஸ்டர் காம்ப்ரமைசிங் ஆக முடியுமா? முடியாது. சபையில் அந்த காரியம் நடக்கல, இந்த காரியம் நடக்கலன்னு நான் சாம் காம்ப்ரமைஸ் ஆக முடியுமா? எனக்கு வந்து ஒருத்தர் ஆலோசனை சொன்னாலும் நான் காம்ப்ரமைசிங் ஆக முடியுமா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் சிந்திக்கலாம்.